டெல்லியில் சீதாராம் யெச்சூரி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை புகுந்த இரண்டு பேர் யெச்சூரியை தாக்க முயன்றனர். இந்த செயலுக்கு நாடு முழுவதும் கண்டனம் கிளம்பியுள்ளது. யெச்சூரி தாக்குதலுக்கு காரணமான RSS அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு திரண்ட மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது RSS உருவ பொம்மையை எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மோடி அவர்கள் பாஜக சார்பாக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. விலைவாசி உயர்வு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, விவசாயம் எல்லாமே பொய்த்து போன ஒரு நிலையிலே அவர்கள் படுதோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இந்த தோல்வியை திசை திருப்புவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள் சென்று தோழர் யெச்சூரியை, மோடியினுடைய பாஜக அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டு நாடாளுமன்றத்தில் விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துரைக்கக்கூடிய தோழர் யெச்சூரி அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். இந்த செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது. புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். யெச்சூரியை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்தினர். RSS கும்பல் அவர்களால் வன்முறை இல்லாமல் செயல்படவே முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார்கள். சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்த குண்டர்கள் அவர்கள் பயிற்சி வைக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவரை தாக்கிய சம்பவம் என்பது இந்திய நாட்டில் ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கிற RSS பிஜேபியினுடைய இத்தகைய சகிப்புத்தன்மை அற்ற செயலை மார்க்சிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. யெச்சூரி தாக்கப்பட்டதை கண்டித்து குமரி மாவட்டம் மேல்புறத்தில் போராட்டம் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நினைவு தூணை மர்ம நபர்கள் தாக்கி உடைத்துள்ளனர். இதன் பின்னணியில் மதவாத சக்திகள் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைக்கு இரவு மேல்புறம் கட்சி அலுவலகத்தில் ஜன்னல் கண்ணாடிகள் கல்லால் எரிந்து தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அருகாமையில் செம்மங்காலி சந்திப்பில் இரண்டு கட்சி டிஒய்ஃபை தோழர்களுடைய நினைவு ஸ்தூபி என்பது அடித்து நொறுக்கப்பட்டு கடாரியால் அதை தூக்கி சரித்து போடப்பட்டிருக்கின்றது. இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சீதாராம் யெச்சூரி தாக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலில் தலை தூக்கியுள்ள சகிப்பு இன்மையின் வெளிப்பாடே இந்த தாக்குதல் என்று அவர் கூறியுள்ளார். ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் இது என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா தெரிவித்துள்ளார்.